ஏன்னா நான் பல இஸ்லாமிய நாடுகளுக்கு பயணித்திருக்கிறேன். ஏறக்குறைய 26 நாடுகளுக்கு மேல் இஸ்லாமிய நாடுகள் என்று அடையாளப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய சூழலில் அதில் ஒரு 15 நாடுகளுக்கு மேல் நான் பயணித்திருக்கிறேன். அங்கெல்லாம் இல்லாத இஸ்லாமிய கருத்தியலை சொல்லக்கூடிய மத சுதந்திரம் இந்த பாரத தேசத்தில் மட்டும்தான் இருக்கிறது என்பதை நான் பெருமையோடு சொல்கிறேன். நான் சத்தியம் விட்டு சொல்கிறேன், இது நான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய செயலாளர் என்பதற்காக சொல்லவே கிடையாது. ஏன்னா நான் தேசிய செயலாளராக ஆவதற்கு முன்னால் இந்துத்துவ சித்தாந்தத்தை ஒரு 3 ஆண்டு காலமாக தமிழ்நாடு ஏகத்துவ ஜமாத் என்ற ஒரு இஸ்லாமிய அமைப்பை நடத்தி கொண்டிருந்த பொழுதும் இதைத்தான் சொன்னேன். அதனால் கட்சிக்காக வேஷம் போட வேண்டிய அவசியமும் எனக்கு கிடையாது. அப்படி வேஷம் போடக்கூடியவர்களை இந்த கட்சி நிரந்தரமாக வைத்துக் கொள்ளாது என்பதும் நாம் வரலாற்றில் தெரிந்திருக்கிறோம். இந்த பாரதத்தில் எவ்வளவு பெரிய ஒற்றுமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடிப்படையில் ஒரு இஸ்லாமியருடைய நம்பிக்கை என்ன அப்படின்னா, இந்த ஒட்டுமொத்த உலகத்திற்கும் ஒரே பரம்பொருள், ஒரே இறைவன், ஒரே சக்தி. இது அரபியில் அல்லாஹ்னு சொல்லுவாங்க. அல்லாஹ்னா கடவுள். சரி, ஏன் இந்த இஸ்லாமியர்கள் வந்து கடவுள்னு சொல்லிட்டு போகலாமா, ஏன் அல்லாஹ்னு சொல்கிறாங்க அப்படின்னா, அது ஒரு சின்ன ஒரு கருத்து இருக்கிறது. என்னென்னா, இப்போ நான் கடவுளை கும்பிடுறேன்னு சொல்கிறேன்னு, இங்கே ஒரு கேள்வி வரும், எந்த கடவுளை அப்படின்னு. அதுக்காக நான் அல்லாஹ்வை கும்பிட்றேன்னு சொல்லிட்டு வாய்ப்பா தொப்பி வைக்கலனால அல்லாஹ்வை கும்பிட்றேன்னா பாயில் ஒரு அடையாளம் இருக்கும்ல. ஆனால் அல்லாஹ் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம், அது ஒரு கடவுளுக்கு பேர் கிடையாது. கடவுள் என்பது தான் அல்லாஹ் என்ற வார்த்தைக்கு அர்த்தம். அதனால தான் பாருங்கள், அல்லாஹ் அக்பர்னு நாங்கள் தொழுகையில் சொல்லுவோம். அதுக்கு என்னென்னா, இறைவன் மிகப்பெரியவன், அந்த பரம்பொருள், அந்த சக்தி மிகப்பெரியது, இவ்வளவுதான் அர்த்தம். அப்போ இந்த கடவுள் கொள்கையை, ஒரு கடவுள் கொள்கையை நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய சமூகத்தை, பல கடவுள் நம்பிக்கை கொண்ட பெரும்பான்மை இந்து சமூகம் இங்கே எப்படி பார்க்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, வேறு எந்த நாட்டிலும் இப்படிப்பட்ட ஒரு சகிப்புத்தன்மையோடு அரவணைக்கிற ஒரு தன்மை வேற எந்த மத நாடுகள் சொல்லுகிறார்களோ, இஸ்லாமிய நாடோ, கிறிஸ்துவ நாடுகளோ, அல்லது பௌத்த நாடு என்று சொல்லுகிறார்களோ, அவர்களுக்கு இப்படிப்பட்ட தன்மை இல்லை. இது நிதர்சனமான உண்மை. ஒரு நேரத்தில் நம்முடைய, அதாவது என்னுடைய, இங்கே எல்லாரும் வெவ்வேறு கட்சிகளோடு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன், என்னுடைய கட்சியை சார்ந்த ஒருவர் நபிகள் நாயகத்தை பற்றி இழிவாக ஒரு சில வார்த்தைகளை பேசி விடுகிறார். இஸ்லாமியர்கள் மத்தியில் பெரிய கொந்தளிப்பு வருகிறது. என்ன திருமறை குரான் சொல்லுகிறது, அந்நபியு அவுலாபில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம், இறை தூதரை உங்களுடைய உயிரை விட மேலாக நீங்கள் நேசிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இஸ்லாமிய மார்க்கத்தில் இருந்தவர்கள் எல்லோருக்குமே அந்த கொதிப்பு வருகிறது. இப்படி வரக்கூடிய நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பேராசிரியர் சீனிவாசன் அவர்கள் உடனடியாக ஒரு ட்விட்டர் பதிவு, இந்த இஷ்யூ காலையில் இரவிலிருந்து ஆரம்பமாகி காலையில் 6 மணிக்கெல்லாம் பெரிய பிரச்சனையாக மாறுகிறது. இப்படி யாராவது பேசிட்டா முதல்ல அந்த எதிர்ப்பை சந்திக்க வேண்டிய ஒரே ஜீவன் நானாக தான் இருப்பேன். ஏன்னா நான் தான் பதில் சொல்றது போய் முதல்ல நிற்கணும். இல்லைன்னா நீ இனத்ரோகி, நீ கோடாரி காம்பு இப்படின்னு நிறைய பழிகளை சுமக்க வேண்டி இருப்பதனால நான் இப்போ நான் போய் சொல்லணும். இங்க பாரதிய ஜனதா கட்சி என்பது சப்கா சாத் சப்கா விகாஸ், இங்கே எல்லோரும் சமம், இங்கே இந்துத்துவா என்றாலே அது இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் உள்ளடக்கிய சித்தாந்தமே தவிர அது யாரையும் முன்னிறுத்தாது. இங்கு மதம் அல்ல, இது கலாச்சாரத்திற்கான மண் இப்படின்னு நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன், சொல்லுவேன். ஆனால் இந்த விஷயத்துக்கு நான் சொல்லுவதை விட கட்சியின் சார்பாக பேசியிருக்கும் பொழுது கட்சியின் சார்பாக வேற ஒரு இந்து சகோதரர் பேச ஆகணும். அப்போ மணி 6 ஆயிடுச்சு, நான் ட்விட்டரில் பார்க்குறேன், யாருமே பதிவு போடலை. 6:30 ஆயிடுச்சு, எனக்கு ஃபோன் வர ஆரம்பிச்சிருச்சு, தொடர்ந்து கால் வருது. ஒரு பக்கம் த்ரெட் பண்ணுறாங்க, ஒன்றும் கொன்றுவோண்டா, வெட்டி கொலை செய்யாமல் விட மாட்டோம், நபிகள் நாயகர் தெளிவுபடுத்தி பேச இந்த கட்சியிலே அங்கே இருக்கான்னு. நான் என்ன பேசுறதுன்னே தெரியல, அமைதியாக இருக்கிறேன். 7 மணிக்கு பேராசிரியர் சீனிவாசன் அவர்கள் எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க, ஃபோன் பண்ணி இப்ராஹிம் நல்லா இருக்கிறீங்களான்னு. அப்போ நான் பிஜேபியில் கூட இல்லை, நான் உறுப்பினராக கூட அப்போ இல்லை, ஃபோன் பண்ணி நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்டார். ஜி நல்லா இருக்கிறேன், ஆனால் இனிமேல் என்ன நடக்கும்னு தெரியாது அந்த சூழலில் இருக்கிற. உண்மையாகவே அப்படித்தான். ஏன்னா இஸ்லாமியர்களை பொறுத்தவரை
அமைதி மார்க்கம் என்று சொல்லக்கூடிய அந்த நிலையை கடந்து ஒரு 30-40 ஆண்டுகளாக இஸ்லாமியர்கள் என்றால் உணர்வு கொந்தளிப்பில் இருக்கக்கூடியவர்கள். ஒரு பெட்ரோலை ஊற்றி தீ பத்த வைத்தால் எப்படி டப்புன்னு பத்த வச்சு ஃபயர் ஆயிருமோ அந்த மாதிரி இஸ்லாமியர் இடத்துல ஒரு பெரிய கொதிப்பை ஏற்படுத்தணும்னா யாராவது ஒருத்தர் போய் அங்கே பிஜேபிக்காரன் வந்து நபிகள் நாயகத்தை திட்டிட்டான்னு சொல்லிட்டு போனால் போதும். யாரு என்ன எதுவும் தேவையில்லை, உடனே அல்லாஹ்வுக்கு ரோட்ல 100 பேர் கொடுத்து இறங்கிடுவாங்க. இஸ்லாம் அமைதி மார்க்கம், ஆனால் அதுக்கு நேரெதிராக இஸ்லாமிய மக்கள் இருக்கிறார்கள் என்றால் அப்ப கோளாறு இங்கே இருக்கிறது. நான் சொன்னேன், எங்க சமூகத்தை பத்தி உங்களுக்கு தெரியும், ஒருத்தர் பேசிட்டாரு அவர் பத்திரமா போயிடுவாரு, ஒருவேளை அரெஸ்ட் பண்ணா கூட சிறையில் அவர் பத்திரமா இருப்பாரு, நான் எப்படி இருப்பேன்றதான் இப்ப கேள்வி புரியுது. அப்ப அவர் சொன்னாரு, நான் ட்வீட் பண்ணியிருக்கிறேனே பார்த்துருக்கலையா, பார்க்கலையான்னு கேட்டார். இல்லை ஜி பார்க்கல, அதை பாருங்க அப்படின்னதுமே உடனடியாக அவருடைய அந்த ட்விட்டர் பக்கத்தை பார்க்கும்போது எழுதியிருக்கிறார், ஹிந்து தர்மம் என்பதில் எந்த மதத்துடைய தீர்க்கதரிசியாக இருந்தாலும் அவர்களையும் மதிக்க வேண்டும் என்று சொல்லி தந்திருக்கக்கூடிய தர்மம் இது. இதில் எந்த மதத்தை இழிவுபடுத்தினாலும், எந்த மதத்துடைய புனிதர்களாக கருதுபவர்களை இழிவுபடுத்தினாலும் அதை ஒருபோதும் இந்து தர்மம் ஏற்றுக்கொள்ளாது, நானும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று பதிவு செய்திருந்தார். எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. அப்பாடி, ஒரு சரியான கருத்தை அதுவும் சித்தாந்தத்தோட்டு ஒப்பிட்டு ஒரு கருத்து வெளிவந்திருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சந்தோஷம் அடங்குவதற்குள்ள அடுத்த சந்தோஷம், இன்றைக்கு மாநில தலைவராக இருக்கக்கூடிய அன்பு தலைவர்கள் திரு அண்ணாமலை அவர்கள், அன்னைக்கு மாநிலத்தினுடைய துணைத் தலைவர், அவர் போன் அடிக்கிறார், அண்ணா நல்லா இருக்கிறீங்களாண்ணான்னு அதே கேள்வி தான், விசி நல்லா இருக்கிறேன் அப்படின்றதுமே, அண்ணா ஒன்றும் பதட்டப்படவானாண்ணா நானும் பதிவு பண்ணியிருக்கிறேன்னா பார்த்துக்கங்க அண்ணா அப்படின்னாரு. உடனே அவருடைய ட்விட்டர் பக்கத்துக்கு போகிறேன், அவர் போடுறார், இஸ்லாமியர்கள் மதிக்கக்கூடிய நபிகள் நாயகத்தை இழிவுபடுத்துவதை யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது, பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை அனைத்து மக்களையும் சமமாக, அனைத்து மதத்தை சமமாக கருதக்கூடியது என்பதில் யாருக்கும் கருத்து வேறுபாடு வேண்டாம், நாங்கள் உங்களோடு இருக்கிறோம் என்று சொல்லி ஆதரவாக அரவணைப்பாக இந்த தர்மம் என்பது அனைவரையும் உள்ளடக்கி காக்கக்கூடிய தர்மம் தான் ஹிந்து தர்மம் என்பதை நிலைநாட்டிய பொழுதுதான் அடுத்து என்னுடைய கருத்தை இவருடைய இரண்டு பேர் கருத்தை வைத்து ஒரு வீடியோ பதிவிட்டு போட்ட பிறகுதான் அந்த சூழல் மாறுகிறது. அந்த எதிர்ப்புகள்ல இதே சன் டிவியில மற்ற தொலைக்காட்சியில மிகப்பெரிய ஒரு வெறியூட்டு விதமாக பேசும்பொழுது கூட அங்க இருக்கக்கூடிய நடுநிலையாளர் அந்த பத்திரிகையாளர்கள் பேசுறாங்க, அண்ணாமலை அதற்கு பதிவிட்டிருக்கிறாரு, கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறாரு, பாஜகவுடைய பொதுச் செயலாளர் அந்த இந்து தர்மம் சம்பந்தமா ஒரு விஷயத்தை போட்டிருக்காங்க, நீங்க அதை படிக்கலையா அப்படின்னு மக்கள் மத்தியில பேசுவதற்கு காரணம், இங்கு எல்லாமே சரியாக இருந்தால் கூட ஏதோ ஒரு நபர் பற்ற வைக்கக்கூடிய தீ என்பது அது மொத்தமாக ஒரு சமூகத்தின் எதிர்மனநிலையை உருவாக்குவதற்காக இங்க வேற ஒரு தீ வேலை செய்யறாங்க. அப்ப அது மாதிரியான சூழலை தாண்டி நாம் பயணிக்க வேண்டும் என்றால் நம்ம எல்லாருக்கும் ஒரு புரிந்துணர்வு இருக்க வேண்டும். அது பாரதிய ஜனதா கட்சியில் ஒரு கொள்கை இருக்கும், உண்மையாகவே என்னை ஈர்த்தது அதுதான். ஏன்னா ஒவ்வொரு கட்சிக்கும் என்ன இருக்கும், நம்ம இவ்வளவு சம்பாதிக்கணும், அல்லது இப்படி நம்ம குடும்பத்து வரணும், மனைவி வரணும், பிள்ளைகள் வரணும், எல்லோருக்கும் ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கொள்கை இருக்கும். பாரதிய ஜனதாவுடைய கொள்கை என்ன, உலகின் குருவாக பாரதம், அதற்காக நாம் சேவை செய்ய போகிறோம், நீ உண்மையான தேசியவாதியாக இருந்தால் போதும், நீ பாஜகவில் இருக்கணும்ன்ற அவசியம் கூட இல்லை. இதுதான் என்ன ஈர்த்தது. இப்ப இந்த சிந்தனை உள்ளவர்கள் யாரோ ஒருவர் செய்யக்கூடியதுல அது எப்படி இந்த கட்சி பொறுப்பு இருக்கும், அது எப்படி இந்துத்துவா என்ற இந்த தூய்மையான சித்தாந்தம் எப்படி பொறுப்பு இருக்கும். இப்ப நாம் இதை நெஞ்சை நிமிர்த்தி சொல்ல வேண்டும், எதிர்ப்புகள் வந்தாலும் சொல்ல வேண்டும், உயிருக்கான அச்சுறுத்தல் வந்தாலும் சொல்ல வேண்டும் என்றுதான் நான் கட்சியை பற்றி பேசியதை விட என்னுடைய எல்லா பேச்சுக்களையும் நீங்கள் பார்த்தால் தெரியும், இந்துத்துவாவை பற்றியும் இந்த சித்தாந்தத்தை பற்றியும் இந்த பாரதத்தினுடைய கலாச்சாரத்தை நாம் எவ்வாறு தூக்கி பிடிக்க வேண்டும் என்று தான் அதிகமாக பேசியிருப்பேன். ஏன்னா கட்சியை பற்றி பேசுவதற்கு நிறைய தலைவர்கள் இருக்கிறாங்க, சித்தாந்தத்தை பற்றி பேசுவதற்கு எனக்கு தெரிஞ்சு ஐயா நாராயணன் திருப்பதி மாதிரி 1-2 பேர் இருக்காங்க. எனக்கு சித்தாந்தத்தை அழகாக வகுப்படுத்த ஐயா எல்ஜி அவர்கள் மணிப்பூரில் உட்கார்ந்துருக்கிறாங்க கவர்னரா. உண்மையாகவே அவங்கெல்லாம் எங்களுக்கு சரியான முறையில் பாடம் எடுக்கலன்னா நாங்கள் இவ்வளவு பக்குவமாக இருந்திருக்க மாட்டோம். ஏதாவது ஒரு நெருப்பில் நாங்கள் கூட பலியாக இருக்கலாம், நாங்கள் கூட உணர்வுல பலியாக இருக்கலாம்.
இந்த சித்தாந்தத்தை புரிந்து கொள்வதற்காகவே ஒரு 3 ஆண்டு காலம் எங்களுக்கு தேவைப்பட்டது. எனக்கே 3 ஆண்டு காலம் தேவைப்பட்டிருக்கிறதுனா நான் போய் இதை என் சமூகத்திற்கு சொல்லும் பொழுது இன்னும் ஒரு 3 ஆண்டுகள் ஆகலாம், சொல்ல முடியாது 30 ஆண்டுகள் ஆகலாம். ஆனால் நிச்சயமாக இந்துத்துவ சித்தாந்தம் என்பது இந்த மண்ணுக்குரியது, இது பாரதத்திற்குரியது, நாம் அனைவருக்கும் உரியது என்பதை இஸ்லாமியர்களும் ஏற்கக்கூடிய நாள் வெகு விரைவில் இருக்கிறது. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அவர்கள் புரிதல் அந்த மனநிலை வரும் வரை நாம் பொறுத்திருந்து காயை அடித்து கனியாக்கி விடாமல் அந்த காய் மரத்திலேயே பழுத்து விழும் பொழுது எப்படி நாம் உண்ணுவதற்கு தயாராக இருக்குமோ அப்படி உண்ணுவதற்கு தயாராவது போன்று அந்த மக்கள் உண்மையாக புரிந்து வரும் வரை இந்த கருத்தியலை இன்னும் மென்மையாக அவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய விதத்தில் சொல்லுவதுதான் நாம் அனைவரின் கடமை. அது மிகப்பெரிய தீர்வாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், நாம் எல்லாமே தேசியவாதிகள். நம்ம எல்லாருக்கும் ஒரு அடிப்படை ஒரு சிந்தனை இருக்கிறது. இந்த சிந்தனை உண்மையாகவே இஸ்லாமிய மார்க்கத்திற்கு எதிரானதே கிடையாது. அதாவது நாம் என்ன சொல்லுவோம் அடிப்படையில், பாரத் மாதா கி ஜெய், பாரத தாயின் புகழ் ஓங்குக. இது வந்து நம்ம எல்லாரும் சொல்றோம். ஏன், நாம் எல்லாம் பாரத தாயின் பிள்ளைகள் அப்படின்றதுல ஒத்த கருத்துல எல்லோரும் இருக்கிறோம். ஒரு தாயினுடைய பிள்ளைகள் எனும் பொழுது நமக்கு மத்தியில சாதி, மதம், இனம், மொழி இதெல்லாம் வந்து நம்மளை பிரிச்சிடாது. ஏன்னா நம்ம ஒரு குடையின் கீழ் இருப்போம் என்பதற்காகத்தான் பாரத தாயின் பிள்ளைகள் நாம் அப்படின்னு நாம தெளிவா சொல்றோம். இந்த கருத்து என்பது எந்த மதத்திற்கும் எதிரான கருத்து கிடையாது. இது இஸ்லாமிய மார்க்கத்திற்கு எதிரான கருத்தா? இது ஒரு தாய் பிள்ளைகள் நீங்கள் என்பது இஸ்லாமிய மார்க்கத்திற்கு எதிரான கருத்து கிடையாது. கிறிஸ்தவ மதத்திற்கு எதிரான கருத்து அதுவும் கிடையாது. ஏன்னா இறைவன் படைக்கும் பொழுது ஒரு ஆண் ஒரு பெண்ணை படைத்தான், அதிலிருந்து தான் நீங்கள் பழகி பெறுகிறீர்கள் என்று இஸ்லாமிய மார்க்கமும் சொல்கிறது, கிறிஸ்துவ மார்க்கமும் சொல்கிறது. அப்ப ஒரு தாயினுடைய பிள்ளைகள் தான் நாம் அனைவரும் என்று மத நம்பிக்கையாகவே சொல்லக்கூடிய ஒன்றை இந்த பாரதத்தினுடைய கலாச்சாரத்தின் பண்பாட்டின் அடையாளமாக நாம் அனைவரும் பாரத தாயின் பிள்ளைகள் என்று சொல்லும் பொழுது இதை ஏற்றுக்கொள்வதற்கு எங்கோ தடுக்கிறது, யாரோ தடுக்கிறார்கள் என் பொழுது அப்ப இங்க பிரச்சனை மதம் கிடையாது. மதம் பிரச்சனையா? மதம் பிரச்சனை இல்லை. ஏன்னா மத நம்பிக்கை அதுதானே, ஒரு தாய் பிள்ளைகள் தான் நாம் அனைவருமே. அதைத்தான் இங்க பாரதிய ஜனதா கட்சியும் சொல்லுகிறது, RSS-ம் அதைத்தான் சொல்லுகிறது, இந்த கலாச்சாரத்தை பற்றி நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய எல்லோரும் அதைத்தான் சொல்றாங்க. அதுதான் தீர்வு எனும் பொழுது அப்ப இங்க மதம் பிரச்சனை அல்ல, மதத்தின் பெயரால் ஒரு சிலர் பிரச்சனையை ஏற்படுத்துகிறார்கள் என்பதைத்தான் நாம இந்த இடத்துல புரிந்து கொள்ள வேண்டும். உதாரணத்துக்கு நீங்க பாருங்க, ட்ரிபிள் தலாக், முத்தலாக் தடை சட்டம் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. எனக்கு தெரிந்து தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சியுடைய முகமாக இந்த ட்ரிபிள் தலாக்கை ரொம்ப அழகா விளக்கியதுன்னு பார்த்தீங்கன்னா ஐயா நாராயண் திருப்பதி அவர்கள் தான். ஏன்னா மற்றவங்க எல்லாம் பொத்தாமதுவா சொல்லும் பொழுது ட்ரிபிள் தலாக்கை பேன் பண்ணி இருக்கிறாங்க, ட்ரிபிள் தலாக்கை பேன் பண்ணி இருக்கிறாங்க. அப்ப இயல்பா இஸ்லாமியர்கள் ஒரு பக்கம் பொங்குவாங்க. ஏன், இஸ்லாமிய மார்க் அடிப்படையில் 3 தலாக் என்பது இருக்கிறது, அது ஒரு ஷரியத் சட்டம். அப்ப அந்த ஷரியத் சட்டத்தை மத்திய அரசு மோடிஜி தலைமையிலான அரசு தடை செய்கிறது என்று சொன்னால் அப்ப எங்களுடைய நம்பிக்கை மீது கை வைக்கிறார்கள். கோபம் வருமா? வராதான்? நிச்சயமா வரும். மார்க்கத்தின் மீது பிடிப்புள்ளவர்களுக்கு கோபம் வரும். ஆனா இப்படி எல்லாரும் பொத்தாம்பொருவா பேசும் பொழுது ஐயா நாராயண் திருப்பதி ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தி சொல்லுவாங்க, இன்ஸ்டன்ட் ட்ரிபிள் தலாக் இருக்க அதைத்தான் தடை செய்திருக்கிறோம். இன்ஸ்டன்ட் ட்ரிபிள் தலாக் இருக்கல, ஒரே நேரத்தில் ஒரு கணவன் தன் மனைவியை பார்த்து தலாக் 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 என்று சொல்லி இன்றிலிருந்து நான் உனக்கு கணவன் இல்லை, நீ எனக்கு மனைவி இல்லைன்னு சொல்லி பிரிவதற்குல, இது இஸ்லாமிய மார்க்கத்தில் இல்ல, திருக்குறான்ல இல்ல, நபிகள் நாயகத்தினுடைய வழிமுறையில் இல்ல, 26 அரபு நாடுகள்ல இப்படி யாராவது சொன்னால் அவர்கள் தண்டனைக்குரிய குற்றவாளிகள். அதைத்தான் மோடிஜி கொண்டு வந்திருக்கிறார். பெண்களின் பாதுகாப்பிற்காக இப்படி சொன்ன நடுத்தருவில் ஒரு கை குழந்தையோட அந்த பெண் நின்றால் அந்த பிள்ளைக்கு வாழ்க்கைக்கு யார் உத்தரவாதம்? இன்னைக்கு ஒரு ஒரு கல்யாணம் பண்றதுக்கு பிள்ளைய கரையேற்றுறதுக்கு அவன் வயிற்றுல நெருப்பை கட்டிக்கிட்டு அலையறோம்னு சொல்லக்கூடிய தந்தைமார்கள் இருக்கக்கூடிய நேரத்தில்
அந்த பிள்ளையை கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தை கொடுத்து நீ பாட்டுக்கு தலாக் 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 என்று ஒரே நேரத்தில் சொல்லி நடுத்தருவில் நின்றால் ஓரிரு பெண்கள் அல்ல ஓராயிரம் பெண்கள் நிற்கும் பொழுது காங்கிரஸ் சோதித்துக் கொண்டிருக்கும் பொழுது யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுது என் தேசத்தில் இஸ்லாமிய பெண்களாக இருந்தாலும் அவர்களும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று சொல்லி மிக தைரியமாக இந்த நாட்டின் பிரதமராக முடிவெடுத்தாரே பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள். அதை இஸ்லாமியர்கள் வரவேற்க வேண்டும். ஆனா இங்கே சூழல் எப்படி இருக்கு பாருங்க, பெரிய ஆச்சரியம். இஸ்லாமிய தலைவர்களுக்கு நான் அந்த கேள்வியை தான் முன்வைச்சேன், ட்ரிபிள் தலாக் என்பது அல்ல இங்க பிரச்சனை, மோடிஜி அதை தடை செய்யவும் கிடையாது, இன்றைக்கும் இருக்கிறது. யார் இன்ஸ்டன்டா இஸ்லாமிய மார்க்கத்திற்கு எதிராக திருக்குறான் சொல்லுகிறது, அத்தலாக்கு மர்ரத்தானி, தலாக் என்பது ஒரே நேரத்தில் திரும்ப திரும்ப மூன்று தலாக் என்பது கிடையாது. நான் பேசிக்கலி ஒரு இஸ்லாமிக் ஸ்காலர், நான் 5 வருட காலம் சவுதி அரேபியாவில் படித்து பட்டம் பெற்றவன் நான். அதனால எனக்கு திருக்குறானுடைய விஷயங்களும் நபிகள் நாயகத்தினுடைய வழிமுறைகளையும் தெரியும். நான் பேசிக்கலி நான் ஒரு ஸ்காலர் என்பதனால என் மேல இயல்பாகவே இந்த அடிப்படைவாத சக்திகளுக்கு கோபம், எப்படியாவது இவனை போட்டு தள்ளணும்னு நினைக்கிற அளவுக்கு உள்ள கோபம். எதுக்குன்னா அரசியல் மட்டும் பேசுனா இவன் பணத்தை வாங்கிட்டு பேசுறான்னு சொல்லலாம், ஆன்மீக ரீதியாக திருக்குறானுடைய அந்த நோட்ஸ் எடுத்து குறிப்பை அந்த திருக்குறானுடைய மூலமொழியிலேயே பேசி விளக்கம் கொடுக்கும் பொழுது இயல்பாகவே இந்த கோபம் வருகிறது. ஏன் இந்த ஆள் உண்மை எல்லாத்தையும் போட்டு உடைக்கிறாரு? அப்ப இத மற்றவர்கள் கேள்வி கேட்கும் பொழுது அது ஒரு பெரிய வெறுப்புணர்வை அவர்களுக்கு ஏற்படுத்துகிறது. ஆனா நாம என்ன சொல்றோம்னா, அப்ப பாரத் மாதா கி ஜெய் என்று சொல்வது இஸ்லாமிய நம்பிக்கைக்கோ கிறிஸ்துவ நம்பிக்கைக்கோ எதிரானது கிடையாது. ட்ரிபிள் தலாக் கொண்டு வந்தது இஸ்லாமிய நம்பிக்கைக்கோ கிறிஸ்துவ நம்பிக்கைக்கோ எதிரானது கிடையாது. ஆனால் நீங்கள் போராட்டம் நடத்துகிறது, பெண்களை முன்னிலைப்படுத்தி அந்த போராட்டம் நடத்தப்படுகிறது பார்க்கிறோம். அப்ப இங்க எங்க கோளாறு இருக்கிறது நம்ம பார்க்கணுமா இல்லையா? சமீபத்தில் வந்த ஹிஜாப், அதுதான் இப்ப ட்ரெண்ட். இன்னைக்கும் கர்நாடகத்தில் ஓயாத பிரச்சனை, வருத்தத்திற்குரிய செய்தி என்னவென்றால் ஏறக்குறைய 20,000 மாணவிகளுக்கு மேல் இந்த முறை கல்லூரியிலும் பள்ளியிலும் தேர்வு எழுதாமல் விடுபட்டு இருக்கிறார்கள். எவ்வளவு பெரிய வருத்தத்திற்குரிய விஷயம். ஏன்னா இந்த சமூகம் கல்வியில் ரொம்ப பின்தங்கிய சமூகம், எல்லாருக்கும் தெரியும். இதை நாம சொல்லல, சச்சார் கமிஷன், ரங்கநாத் மிஸ்ரா கமிஷன் என்று காங்கிரஸ் ஏறக்குறைய 60 ஆண்டு காலம் இஸ்லாமியர்களுடைய பாதுகாவலர் என்று சொல்லிக் கொண்ட இந்த அயோத்தியர்கள் போட்ட இந்த 2 கமிஷனும் சொல்லுகிறது, இந்தியாவில் இஸ்லாமியர்களுடைய கல்வியும் பொருளாதாரமும் மிக 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 பின்தங்கி இருக்கிறது, இதை மீட்டுருவாக்கம் செய்ய வேண்டும் என்று சொன்ன அயோத்தியர்கள் கடைசி வரைக்கும் ஒண்ணுமே செய்யல, கடைசி வரைக்கும் ஒண்ணுமே செய்யல. அவர்கள் செஞ்ச ஒன்னே ஒன்னு என்ன தெரியுமா, பிஜேபி வந்துடும் ஓட்டு போட்டு, பிஜேபி வந்துடும் ஓட்டு போட்டு, எங்காலும் முன்னாடி பிஜேபி வந்துருமா, பிஜேபி வந்துருமா, அந்த எண்ணியா நடக்க போகுது. மணிப்பூர் போய் பாருங்க, நான் தான் சொல்லுவேன், மற்ற மாநிலங்கள்லாம் விட்டுருங்க, ஏன் மணிப்பூர்ல 52% சிறுபான்மை மக்கள், இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் மட்டும் 52%, இந்துக்கள்லாம் ரொம்ப குறைவு 45-46% தான். முதல் முறை வெற்றி பெற்று இரண்டாவது முறையும் பாரதிய ஜனதா கட்சி ஜெயிக்கிறது. நாங்க தேர்தல் பிரச்சாரத்திற்காக மத்திய தலைமையை அனுப்பியிருந்தாங்க, நாங்க போய் பிரச்சாரம் செய்வதற்காக இப்படி உட்கார்ந்து இருக்கிறேன். பெரிய பெரிய மௌலவிகள் தாடி வச்சு துப்பி போட்டு, மௌலவிகள் இந்த பெரிய பெரிய மத போதகர்கள் அவங்க எல்லாம் வந்து வரிசையா உட்கார்ந்து இருந்தாங்க. இப்ப நான் வந்து பரவாயில்ல, பிஜேபியில வந்து இங்க பெரிய பெரிய மத போதகர்கள் எல்லாம் இந்த மணிப்பூர் கலாச்சாரம் வந்து உட்கார வச்சு மரியாதை கொடுப்பாங்க போல. அதுக்கப்புறம் அந்த மாநிலத்தின் முதல்வர் வந்தாரு, அவர் வந்து அமர்ந்த பிறகு பேச ஆரம்பிக்கும் பொழுது இந்த பேசுறத அழைப்பு செய்கிறார், இந்த மணிப்பூருடைய இந்த பகுதியினுடைய மேயரை அப்துல்லா கான் அவர்களை நாங்கள் அழைக்கிறோம்னு அந்த மத போதகர் எந்திரிச்சு வர்றாரு, பிஜேபியுடைய மேயர் அவர். அப்பதான் யோசிச்சேன், ஓ அப்போ உட்காந்துருக்கிற ஆள்லாம் வந்து மத போதகர் இல்லை, இவரெல்லாம் பாரதிய ஜனதா கட்சியுடைய மேயர்கள், எம்எல்ஏக்கள், கவுன்சிலர்கள் என்ற கட்சியின் உயர் பதவியில் இருக்கக்கூடியவர்களாக அமர்ந்திருக்கிறார்கள். பெரிய ஆச்சரியம். இப்ப நீங்க பார்த்துருப்பீங்க உத்தரப்பிரதேச தேர்தலில் யோகி இஸ்லாமியருக்கு எதிரானவர் எவ்வளவு பிரச்சாரம் பண்ணாங்க, ஆனா அந்த மக்கள் ரொம்ப தெளிவா இருந்தாங்க, 54 தொகுதிகள் இஸ்லாமியர்கள் மட்டும் 80% வாக்கு வங்கி உள்ள தொகுதிகள் உத்தரப்பிரதேசத்தில், 54 தொகுதியில 51 தொகுதி பாரதிய ஜனதா கட்சி வெட்டி வருகிறது. அதிலும் குறிப்பாக அலிகர் யூனிவர்சிட்டி இருக்கிற அந்த தொகுதியில 90% இஸ்லாமியர்கள், அங்கேயும் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெறுகிறது. எவ்வளவு காலம் அந்த மக்கள் புரியுறாங்க பாருங்க,
புரிவதற்கான வாய்ப்பு அங்கு கொடுக்கப்படுகிறது. எங்கிருந்து உத்தரப்பிரதேசத்துல ஒருத்தர் தாக்கப்பட்டு விட்டார், உடனே இங்க குளிமி, உடனே போராட்டம். உத்தரப்பிரதேசத்துல வந்து ஒருத்தர் எரித்து விட்டார்கள், உடனே இங்க குளிமி, தமிழ்நாட்டில் போராட்டம். ஆனா உத்தரப்பிரதேசத்தை பார்த்தா மெஜாரிட்டி 54 தொகுதியில இஸ்லாமியர்கள் புல் மெஜாரிட்டி, அங்க 51 தொகுதியில பாரதிய ஜனதா கட்சி ஜெயிக்கிறது. அதையெல்லாம் கூட ஒரு பெரிய அற்புதம் பாருங்க, இந்த கட்சியிலேயே நடக்கிற அற்புதம் அது. மைனாரிட்டி மோர்ச்சாவுடைய அந்த மாநிலத்தின் பொதுச் செயலாளர் அவரு மிகச்சிறப்பாக பணி செய்கிறார். அங்க கொடுக்கப்பட்ட இஸ்லாமியர்களுக்கான அந்த தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளர்கள் அந்த இடத்துல தோற்று போகிறார்கள். அப்போ இஸ்லாமியர்கள் இல்லாத சூழல், ஆனால் வந்து அமைச்சரவைக்கான ஏற்பாடுகள் நடக்கிறது. யோகி ஆதித்யநாத் ஜி அவர்கள் மாண்புமிகு முதல்வராக மீண்டும் பொறுப்பேற்கிறார். இந்த வேலைகள்லாம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல மைனாரிட்டி மோர்ச்சா பிஜேபியினுடைய அந்த மாநில அலுவலகத்தில் பொதுச் செயலாளர் தேர்தல் பிரச்சாரம் முடிஞ்சுட்டா அந்த குப்பைகள்லாம் இருக்கும்ல, அந்த துண்டு நோட்டீஸ்லாம் கொடுத்துருப்போம்ல, அதை எல்லாத்தையும் எடுத்து குப்பையெல்லாம் போட்டு பெருக்கி வச்சுட்டு காலையில் திறந்து பெருக்கிக்கிட்டு இருக்கிறாரு. ஒரு சாதாரண குடும்பத்தை சார்ந்தவர், டானிஷ் அன்சாரி என்று சொல்லக்கூடியவர். பெருக்கிக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு ஃபோன் கால் வருது. டானிஷ் அன்சாரி அவர்கள் உத்தரப்பிரதேச மாநிலத்தினுடைய அமைச்சராக பொறுப்பேற்க போகிறார் அறிவிப்பு வந்துருச்சு. இவர் எங்கே இருக்கிறாரு? ஒரு ஆபீஸை பெருக்கிக்கிட்டு இருக்கிறார். இதுதான் பாரதிய ஜனதா கட்சி. அவர் கட்சிக்காக செய்த அந்த உழைப்பு, இந்த கட்சியை அந்த மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்த்த விதம், எல்லோருக்கும் சமமான கட்சி என்ற அவருடைய அந்த பிரச்சாரத்தினுடைய அந்த விலைக்கான அந்த மதிப்பை பாரதிய ஜனதா கட்சி உணர்ந்து அவரை தேடி சென்று அந்த அமைச்சரவை பொறுப்பை கிடைத்திருக்கிறது. அதுக்கு முன்னால் நிறைய பெரும்பெரும் இஸ்லாமிய தலைவர்கள்லாம் பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிறாங்க. ஆனா கட்சியை பொறுத்த வரைக்கும் வேலை செஞ்சா முக்கியம். என்ன கூட ஒரு பேட்டியில் கேட்டாங்க, நீங்க வந்து இந்த மாதிரி பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிறீங்களே, இஸ்லாமியர்களுக்கு பிரதிநிதித்துவம் கிடையாதுங்க, இஸ்லாமியர்களுக்கு நீ ஒரு எம்எல்ஏ சீட்டோ எம்பி சீட்டோ ஒழுங்காக கொடுக்கறது இல்லையே, உங்க பிரதிநிதித்துவ அடிப்படையில். நான் சொன்னேன், பாரதிய ஜனதா கட்சி இஸ்லாமியருடைய கட்சி அல்ல, பாரதிய ஜனதா கட்சி இந்துக்களுடைய கட்சியும் அல்ல, அது கிறிஸ்தவருடைய கட்சியும் அல்ல, அது இந்திய மக்களுக்கான கட்சி. இந்த இந்திய மக்களுக்கு யார் அதிகம் சேவை செய்வார்களோ, யார் மக்களுக்கான அடையாளத்தை கொண்டு வருவார்களோ, அவர்கள் எங்கிருந்தாலும் தேடி பிடித்து அவர்களுக்குரிய மரியாதையை கண்ணியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கட்சி இருக்கிறது என்றால் அது பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான். இங்க இஸ்லாமிய அடையாளத்துக்கெல்லாம் சீட்டு கிடைக்காது. நீ கட்சிக்காக வேலை செஞ்சியா, மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தியா, உன்னுடைய பங்கு என்ன, உன்னுடைய உழைப்பு என்ன என்று உழைப்புக்கு மரியாதை தரக்கூடிய கட்சியை தவிர உன்னுடைய சாதி என்ன, உன்னுடைய மதம் என்ன, நீ எந்த நிறம் என்று பார்த்து இந்த கட்சியில் அடையாளப்படுத்த மாட்டார்கள். அப்படிப்பட்ட உயர்ந்த கட்சியில் நான் இருக்கிறேன் என்பதில் பெருமைப்படுகிறேன் என்று சொன்னேன். இதுதான் தீர்வு. இப்ப இஸ்லாமிய சமூகத்தை பொறுத்த வரைக்கும் முத்தலாக்காக இருக்கட்டும், அதாவது இன்ஸ்டன்ட் முத்தலாக்காக இருக்கட்டும், அல்லது பாரத் மாதா கி ஜெய் அப்படின்ற இந்த கோஷமாக இருக்கட்டும், எப்படி எதிர்ப்பு இல்லையோ ஹிஜாப் விஷயத்திலும் அப்படித்தான். ரொம்ப தெளிவா கர்நாடகத்தில் இந்த பிரச்சனை வரும் பொழுதே அந்த மாநிலத்தினுடைய மாண்புமிகு முதல்வர் திரு பொம்மை அவர்கள் சொல்லுகிறார், பிரச்சனை வருகிறது, ஒரு சட்டம் இயற்றப்பட்டிருக்கிறது, வகுப்பறைக்குள் மாணவர்கள் மாணவர்களாக இருங்கள், வகுப்பறைக்கு வெளியே உங்களுடைய மதங்களை, உங்களுடைய மொழிகளை, உங்களுடைய அடையாளங்களை நீங்கள் வெளிப்படுத்திக் கொள்வதில் யாருக்கும் எந்த இடையூறும் இல்லை என்று சொல்லிவிட்டு இந்த பிரச்சனை உயர் நீதிமன்றத்துக்கு சென்ற உடனேயே அடுத்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறாரு. உயர் நீதிமன்றம் என்ன தீர்ப்பு சொல்கிறதோ அதற்கு இந்த ஆட்சி, இந்த கட்சி கட்டுப்படும். புரிஞ்சு, ஒரு கட்சியாக இருந்து பிறகு ஒரு ஆட்சிக்கு வந்து ஒரு சட்டத்தை நிறைவேற்றும் பொழுது அதில் மக்களுக்கு மத்தியிலே கருத்து வேறுபாடு வருகிறது. தீர்வு வேணும்ல, இப்ப நம்ம தீர்வை நோக்கி தானே இந்த நிகழ்ச்சி நடத்திக்கிட்டு இருக்கோம். அப்ப அது மாதிரி ஒரு தீர்வு வேணும். அப்ப தீர்வு யார் சொல்லுவா? உயர் நீதிமன்றத்துடைய நீதிபதிகள். உயர் நீதிமன்றத்துடைய நீதிபதிகள் ரொம்ப அழகா சொல்றாங்க, இது வந்து ஒரு கட்டாய கடமை அல்ல, இஸ்லாமியர்கள் பேண வேண்டியதாக இருந்தாலும் இதை போடலன்னா உங்களுக்கு நரகம், இதை போடலன்னா உங்களுக்கு சொத்தும் கிடையாது, இதை போடாவிட்டால் கடுமையான தண்டனைக்குரியது என்று குர்ஆனிலோ நபிகள் நாயகத்தினுடைய வார்த்தைகளிலோ குறிப்பிடப்படவில்லை. இது வகுப்பறை என்ற அடிப்படையில், வகுப்பறைக்கு உள்ளே மட்டும்தான் நீங்கள் மாணவர்களாக எல்லா ஆடைகளோடு அந்த மாணவர்களுக்கான சம ஆடைகள் இருப்பீர்களே தவிர வகுப்பறைக்கு வேலை வெளியில போனால், காலேஜ் கேம்பஸ்ல கூட நீங்கள் உங்கள் உங்களுடைய ஆடைகளை போட்டுக்கொள்வதில் இங்கு தடை இல்லை. இவ்வளவு தெளிவாக சொன்ன பிறகு கூட இங்கு என்ன மாதிரியான பிரச்சாரம் கட்டமைக்கப்படுகிறது?
இஸ்லாமிய பெண்களுடைய ஆடையில் கை வைத்து விட்டார்கள். இஸ்லாமிய பெண்களுடைய ஆடையை பறிப்பதற்கு இவர்கள் முயலுகிறார்கள் என்று தொடர்ந்து பிரச்சாரம் செய்து அந்த பிரச்சாரத்தின் உச்சத்தில் போய் யார் தீர்ப்பு சொல்கிறார்களோ அப்படிப்பட்ட உயர் நீதிமன்ற உச்ச நீதிமன்ற நீதிபதிகளை நாங்கள் செல்லும் வழியிலேயே கொல்லுவோம் என்று சொல்லக்கூடிய அடிப்படைவாத சக்திகள் சொல்லக்கூடிய நேரத்தில் இந்த அமைதி மார்க்கம் என்று சொல்லக்கூடிய இஸ்லாமிய மார்க்கத்தில் உள்ள ஆயிரம் பேர் நிற்க வச்சு கொல்லுவோம் சொன்னா இவன் அல்லாஹ் சொல்றான். இப்ப பார்க்கும் போது என்ன நினைப்பாங்க, ஓஹோ அல்லாஹ் போட்டு தள்ளணும் அர்த்தம் போல இருக்கு, வருமா வராதா? இஸ்லாமிய தீவிரவாதிகள் முஸ்லீம் பயங்கரவாதிகள் என்று எல்லோரும் பேசும்பொழுது எனக்கும் கூட கஷ்டமா தான் இருக்கும். ஆனால் அந்த கஷ்டத்தை நான் உணர்ந்து கொள்கிறேன். ஏன் இப்படி பேசுகிறார்கள் என்றால், ஒரு வன்முறையை இயங்கக்கூடிய மாவோயிஸ்டும் நக்சலைட்டும் இவர்கள்லாம் பிறப்பால் இந்துக்களாக இருந்தால் கூட அவன் ஒரு ரயிலில் குண்டு வைக்கும் பொழுது அல்லது ஒரு பொதுமக்களை சாகரிக்கிறதுக்காக அல்லது காவல்துறையினரை கொள்ளுவதற்காக ஏதாவது ஒரு அதீத முயற்சி எடுக்கும் பொழுது என்ன நடக்குது, அப்படி ஒரு முயற்சியை எடுக்கும் பொழுது அவன் யாருமே குண்டு வைக்கும் போது அவன் குண்டை வச்சுட்டு ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு சொல்றாங்க இல்லை, அவைய குண்டை வச்சுட்டு அவன் அவங்க அது அவங்களுக்கு ஏதாவது ஒரு சித்தாந்தம் இருந்தா அதை கட்டிட்டு போயிடுவானே தவிர அந்த மதத்தை உபயோகப்படுத்துறது இல்லை. கிறிஸ்துவர்கள் கூட இந்த பொடா உல்ஃபா போன்ற அந்த மாதிரி அமைப்புகள் இருக்கிறார்கள், அவர்கள் கூட பல்வேறு தீவிரவாத செயல்களை செய்தார்கள். அவன் கருத்தரே போஸ்திரமையா அலோலியான்னு சொல்லிட்டு ரெண்டு பாம்பு போட்டு போறானா? கிடையாது, அவன் செய்யறான் தீவிரவாதம், அந்த மதத்தை இழுப்பதில்லை. இங்கு என்ன நடக்குதுன்னா, இந்த இஸ்லாமிய மக்களை எப்படி திசை திருப்பப்படுகிறாருன்னா, ஒரு ஆளை ஒரு அமெரிக்காவையோ இல்லை வேற யாராவது ஒரு இந்தியோ பிடிச்சி கழுத்தை பிடிச்சிட்டு அல்லாஹ் அக்பர்னு ஆட்டா இருக்கிற மாதிரி அறுத்தா பார்க்கறவங்க என்ன நினைப்பாங்க, ஓஹோ அல்லாஹ் அக்பர்னா இந்துக்களை கொலை செய்வதற்கான மந்திரம் போல இருக்கு, அப்ப இந்த துலுக்கணுங்களை சும்மா விடலாமான்னு வருமா வராதா? இது வந்து இயல்பு. இப்ப இதுக்கு என்ன தீர்வு, இதுக்கு என்ன தீர்வுன்னா, இந்த மாதிரி பலமுள்ளவர்கள் அடிப்படைவாத சக்திகள் உயரும் பொழுது இஸ்லாமிய சமூகத்தில் உள்ள மார்க்க அறிஞர்கள், இந்த சமூகத்தில் இஸ்லாமிய மக்களுக்காக குரல் கொடுக்கிறோம் என்ற அமைப்பின் தலைவர்கள் எதிர்த்து நின்று போராடி இருக்கணும். அப்ப இந்த பிரச்சனை முடிவுக்கு வரும். நான் இறுதியாக ஒன்றை சொல்லுகிறேன், காஷ்மீர் ஃபைல் ஒரு படம் வந்துச்சு, அந்த படத்தை நானும் போய் பார்த்தேன், நல்ல ஒரு விஷயம் நடந்துச்சு. எப்பயுமே நான் ஒரு திரைப்படத்துக்கு போய் பார்க்கறேன், இந்த சர்ச்சைக்குரிய திரைப்படங்களை பார்க்கறேன்னா ஒரு காவல்துறையினர் ஒரு ரெண்டு மூணு பேர் அந்த ஸ்டேஷன்ல இருந்து வருவாங்க. காஷ்மீர் ஃபைல்ஸ் படத்தை பார்க்கும்போது ஒரு 15 காவல்துறையினர் என்னை சுத்தி இருந்தாங்க. நீ படம் பார்க்கறதுக்கு 15 பேரை கூட்டு போகணுமா அப்படின்னு, ஆனா பின்னால்தான் தெரிஞ்சு என்னை போட்டு தள்ளதுக்கு அதுக்கு பின்னால் ஒரு குரூப் உள்ள வந்திருக்கு, எனக்கு தெரியாதுல்ல. இறைவன் அருளால் அன்னைக்கு நான் பாதுகாக்கப்பட்டேன், காவல்துறைக்கு முன்னே நன்றி சொல்லணும், ஏதோ ஒரு இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் அவங்க வந்து சேர்ந்துட்டாங்க. எனக்கு அதுக்கு விசித்திரமா இருந்துச்சு, இவ்வளவு கும்பல் சேர்றாங்களே என்னன்னு தெரியலையே. சார் ரைட், நம்ம படம் பார்ப்போம். படம் பார்த்துட்டு அந்த படத்தை பற்றி நான் ஒரு கருத்தை பதிவு செய்வேன். அந்த ரெண்டு கருத்து சொன்ன, ஒன்று இந்த படத்தை இஸ்லாமியர்கள் நிச்சயமாக பார்க்க வேண்டும். ஏன் பார்க்கணும், அந்த படத்தை திரும்ப திரும்ப பார்க்கும்போது ஒரு செய்தி இருக்கிறது, ஒரு சிறிய குழு தான் JKLF என்று சொல்லக்கூடிய ஒரு சிறிய குழு, அந்த காஷ்மீர் லிபரேஷன் ஃப்ரண்ட், அந்த ஒரு சிறிய குழு இந்த நாட்டை துண்டாடுவதற்காக அங்குள்ள பண்டிட்டுகளை வெளியேற்றுகிறார்கள், அங்குள்ள பண்டிட்டுகளை பல்லாயிரக்கணக்கான பண்டிட்டுகளை கொலை செய்கிறார்கள். அந்த சிறிய குழு கையில் ஆயுதம் வைத்துக் கொண்டு அவர்கள் செய்யும் பொழுது பெரும்பான்மை இஸ்லாமியர்கள் வேடிக்கை பார்த்தார்கள். வருத்தமான உண்மை, கைத்தட்டுவது சொல்ல உண்மையிலும் வருத்தமான உண்மை, பெரும்பான்மை இஸ்லாமியர்கள் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்ததின் விளைவு நமக்கு ஒண்ணு இல்லை, நம்ம போனா சுற்றுவான்களை வேண்டாம் அப்படின்ற அச்சம் ஒரு பகுதி, இன்னொரு பகுதியில் நமக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லை என்று நினைத்ததின் விளைவு நம் தொப்புள் குடி உறவுகளான பண்டிட்டுகள் பல்லாயிரக்கணக்கான பேர் கொல்லப்பட்டார்கள். அதே போன்ற ஒரு நிகழ்வு தமிழகத்தில் வரக்கூடாது என்றால், என் இந்து சகோதரருடைய கோயில் இடிக்கப்பட்டால், என் இந்து சகோதரருடைய மத நம்பிக்கை இழிவுபடுத்தப்பட்டால், ஒரு இஸ்லாமியனாக முதலில் எவன் குரல் கொடுக்கிறானோ அவன்தான் உண்மையான மத நல்லிணக்கத்திற்கு அடையாளம். அதை கற்றுக்கொள்வதற்காக தயவு செய்து இந்த காஷ்மீர் ஃபைல்ஸ் படத்தை பாருங்க. இது சிறுமைப்படுத்துவதற்காக அல்ல, நம்மை நாம் உஷாராக்கிக் கொள்வதற்காக. நாளை எவனாவது ஒருத்தன் ஒரு முஸ்லீம் என்ற பெயரில் இந்து மதத்துடைய தெய்வங்களை இழிவுபடுத்தி நீங்கள் வாயை பொத்தி கொண்டிருந்தால், நாளை இங்கு நடக்கக்கூடிய எந்த கலவரமாக இருந்தாலும் அதில் இஸ்லாமியர்கள் பாதிக்கப்பட்டாலும் அதற்கு 100% இஸ்லாமியர்கள் தான் பொறுப்பு. நாம் எதை விதைக்கிறோமோ அதுதான் வரும்.
அன்றைக்கு காஷ்மீர் பண்டிட்டுகள் கொலை செய்யப்படும் பொழுது ஒரு 1000 இஸ்லாமியர்கள் என் தொப்பை கொடி உறவுகளை என் இந்து சகோதரரை காப்பதற்கு தயார் என்று அவருடைய தீவிரவாதிகள் துப்பாக்கி ரவைகளுக்கு பலியாயிருந்தால் இன்றைக்கு காஷ்மீர் பண்டிட்டுகளை நாம் இரக்கப்பட்டு அவர்களை நினைவு கூறுவது போன்று அந்த 1000 இஸ்லாமிய தியாகிகளையும் நினைவு இந்த தேசம் கூர்ந்திருக்கும் ஏனென்றால் அஷ்ஃபக்குல்லா கானை நினைவு கூறக்கூடிய இந்த தேசம் இந்துக்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் நினைவு கூறும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்ப இந்த மனநிலை இஸ்லாமியர்களுக்கு வரணும் என்பதுதான் எங்களுடைய நோக்கமே தவிர இஸ்லாமியர்களை சிறுமைப்படுத்துவதற்காகவோ இஸ்லாமியர்களை விட்டு தருவதற்காகவோ நிச்சயமாக நான் பாரதிய ஜனதா கட்சியில் கிடையாது. என் சமூகம் இந்த சிறுபான்மை சமூகம் இந்த தேசிய நீரோட்டத்தில் கலக்க வேண்டும். இந்த தேசத்தில் இருக்கக்கூடிய உரிமையும் இந்த தேசத்தில் இருக்கக்கூடிய மதிப்பும் மரியாதையும் நான் ஒரு இந்திய முஸ்லீம் என்று சொல்லக்கூடிய ஒரு பெருமையும் ஒரு ஆணவமும் உலகத்தின் எந்த நாட்டில் இருந்தாலும் சொல்ல முடியாது என்றால் அப்படிப்பட்ட ஒரு மகத்துவம் மிக்க ஒரு புண்ணிய பூமியிலே பாரத தாயின் பூமியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் இதை இஸ்லாமியர்கள் புரிய வேண்டும் என்பதற்காகத்தான் என்னுடைய முயற்சியை தவிர இது எந்த நோக்கமும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு அருமையான தீர்வை நோக்கித்தான் நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த பயணம் ஒரு சிறப்பான பயணம். இது போன்ற கலந்துரையாடல் இருக்கும் பொழுதுதான் உங்களுக்கும் கூட புரியும், ஓஹோ இஸ்லாமியர்கள் என்பது வேறு, இஸ்லாமியர்களின் பெயரால் மத நம்பிக்கையின் பெயரால் தீவிரவாதிகள் செய்யக்கூடிய அந்த அநியாயங்கள் என்பது வேறு என்பது புரியணும். அப்படி புரியலைன்னா ஒரு சில பேர் இங்கிருந்து கூட கெமிக்க ஆயிடுறாங்க. அது வீடியோவில் வைரல் ஆகும் போது எங்களுக்கே கூட கஷ்டமா இருக்கு. இன்னைக்கு காலையில் கூட ஒரு வீடியோ இப்படி பார்த்துக்கிட்டு வாங்க, அது சொல்லுவாங்க ஒருத்தர் காவி உடை அணிந்து, சில பேர் இப்படி நினைச்சுக்கிறாங்க காவி உடை அணிந்து நான் ஒரு இந்து என்று சொல்லிவிட்டாலே ஏதோ அவருக்கு முழுமையா இஸ்லாமியர்களை கொள்ளுவதற்கு அனுமதி கொடுத்த மாதிரி காவி உடை அணிந்து ஒருவர் பேசுகிறார். இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை எல்லாம் யார் கொலை செய்தாலும் அது பெரிய இந்து மதத்திற்கு செய்கிற பெரிய உதவி பேசுறாரு. ஒரு சாமியார்கள் மாநாட்டில் யாராவது ஒருத்தர் பேசுவாங்க இஸ்லாமியர்கள் 10 பேரை கொலை செய்தால் நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம், ஒரு சாமியார் பேசி போயிருவார். இந்துத்துவம் அப்படி சொல்லலைங்க. இப்படி சொல்லக்கூடியவர்கள் இந்துத்துவாவிற்கு எதிரானவர்கள், பாரதத்தின் பண்பாட்டிற்கு எதிரானவர்கள், இந்து தர்மத்திற்கு எதிரானவர்கள். ஏன்னா இந்த இந்துத்துவா இந்து ராஷ்டிரம்லாம் சொல்லும்போது இஸ்லாமியர்களுக்கு ஒரு பயம் வருது. இப்படி இப்படி பேசுறவங்கள நினைச்சு ஐயோ இவங்க இப்படி தான் இருப்பாங்களோன்னு. ஆர்எஸ்எஸ்னுடைய தலைவர் மோகன்ஜி பகவத் அவர்கள், நான் உண்மையாகவே இதை சொல்லுவதில் பெருமைப்படுகிறேன், அவர் மிக தெளிவாக சொன்னார். நான் எல்லா மேடைகளிலும் சொல்லுவேன், அதை இங்கேயும் சொல்லுகிறேன். அவர் சொல்லுகிறார், ஹிந்து ராஷ்டிரா ஹிந்துத்வா இஸ்கா மத்லப் இஸ்மே முசல்மான் நஹி சாயி ஐசா பில்குல் நஹி ஹோத்தா. ஹிந்து ராஷ்டிரம் ஹிந்துத்வா என்று சொல்லக்கூடிய இந்த சொல்லில் இஸ்லாமியர்களுக்கு இடமில்லை என்ற பேச்சே கிடையாது. ஜிஸ் தீன் யே கஹஜாயேங்க ஹம்கோ முசல்மான் நஹி சாயி உஸ் தீன் ஹிந்துத்வா நஹி ரஹேங்க. எந்த நாளில் இந்த ஹிந்துத்வாவில் இஸ்லாமியர்களுக்கு இடமில்லை என்று சொல்லுகிறீர்களோ அந்த நாளில் ஹிந்துத்வா என்ற சித்தாந்தம் இல்லாமல் போய்விடும். ஏ சபுலோக், ஏ சபுலோக் என்றால் யார்? கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள், இந்த மண்ணிலே பிறந்த பாரத தாயை நேசிக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்கிறார், ஏ சபுலோ ஹமாரா அப்னா பாரத்திய. இந்த இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் இந்த மண்ணை நேசிக்கக்கூடிய அத்துணை மக்களும் பாரத தாயின் பிள்ளைகள். இவர்கள் இல்லாத ஒரு தேசத்தை, ஒரு இந்து ராஷ்டிரத்தை, ஒரு இந்துத்துவாவை படைக்க முடியாது, படைக்க கூடாது என்பதை ஆர்எஸ்எஸ்னுடைய தலைவர் டாக்டர் மோகன்ஜி பகவத் அவர்கள் சொன்னார்களே, அதற்கு எதிராகத்தான் இப்படிப்பட்ட ஒரு சில இந்து சாமியார்கள் என்று தவறான பாதையில் இந்து மக்களை நடத்துகிறார்கள் என்றால் அதை அடையாளப்படுத்தி பேச வேண்டியதும் நம் மீது கடமையாக இருக்கிறது. இப்போ இந்த தீர்வை நோக்கி செல்ல வேண்டும் என்றால் இஸ்லாமிய சமூகத்தில் இருக்கக்கூடிய அடிப்படைவாதிகள் பயங்கரவாத சக்திகளை எதிர்ப்பதில் நான் களம் காணுகிறேன். என்னை போன்று இன்னும் 1000 வேலூர் இப்ராஹிம்களை உருவாக்கியாவது இந்த சமூகம் தேசிய நீரோட்டத்தில் இணைவதற்காக நாங்கள் பாடுபடுகிறோம். அதே போன்று உங்களுக்கும் ஒரு பொறுப்பு இருக்கிறது. இந்த இந்துத்துவாவை, இந்த இந்து ராஷ்டிரத்தை நாம் உருவாக்கும் பொழுது வெறுப்புணர்வு இல்லாத, மத மோதல் இல்லாத சகோதரத்துவம், மத நல்லிணக்கம், இந்து தர்மத்திற்கே உரிய பிற மதங்களை அனுசரிக்கிற டாலரன்ஸ் என்று சொல்லக்கூடிய சகிப்புத்தன்மையை நாம் உருவாக்கினால் மட்டும்தான் இந்த பாரதத்தை நம் சிந்தனையாக இருக்கக்கூடிய உலகின் குருவான பாரதம் என்ற அந்த ஒற்றை வார்த்தையை நோக்கி பயணிக்க முடியும். அதற்கு எனது அருமை தொப்புள்கூடிய இந்து சகோதரர்களும் ஒன்றிணைந்து நாம் கரம் கோர்த்து செல்வோம். அது மட்டும்தான் இந்த தேசத்தின் வல்லரசிற்கான தீர்வாக அமையும் என்று நான் முழுமையாக நம்புகிறேன்.